வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் இட்லி தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு பூண்டு தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறோம். சாதத்துக்கும் போட்டு பசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும், தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டோம்னாலும் அருமையாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயை எடுத்துக்கலாம். இதில் வந்து நல்ல ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து வந்து லேசாக வறுபடட்டும். உளுந்து லேசாக வறுபட ஆரம்பிக்கும் போது 1/4 கப்புக்கும் கம்மியாக வரமல்லி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதோட நல்லா 1/4 கப் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து பெரிய பூண்டாக எடுத்துருக்கேன், சின்ன பூண்டாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ இதோட வரமிளகா சேர்த்துக்கலாம். நான் வந்து சாதாரண வரமிளகா 15 எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப சின்ன சைஸாக இருக்கிறதுனால 15 எடுத்திருக்கேன். அதோட ஒரு 6-7 காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். கலருக்காக 7 சேர்த்துக்கலாம். இப்போ இதோட சின்ன லெமன் சைஸுக்கு புளி வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. பூண்டு இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ வந்து அமர்த்திடலாம். அமர்த்திட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ கடாயில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் போல் கறி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் உளுந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பொடியாக இருக்குன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். நான் வந்து உப்பு போட்டு தான் அரைச்சிருக்கேன். சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ மிக்சி அரைச்சிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுருண்டு வரும், அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு, அமர்த்திடலாம். அவ்வளோதான், அருமையான பூண்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும். ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.